வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்போ வீட்டுக்கு போனேன், எப்போ வீட்டுக்கு கொடுங்க. 90 வா. இது என்ன மேம் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், எங்கே மேம் விட்றா. வா, எத்தனை போடுது? ஒன்று, ஒரு பவுட் கையில் பாட்டுச்சு. ஒரு பவுட் வேற லெவல். திஸ் இஸ் பில்கிரி கலெக்ஷன்ஸ், திஸ் இஸ் பில்கிரி கலெக்ஷன்ஸ். இதில் எனக்கு ஸ்டெட்டு மாதிரி வேணும்னா, மகாலட்சுமி 3D எம்போஸ்டு ஸ்டெட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஏ, காசி மாலை நிறைய காமிச்சிருக்கேன் மேம். இப்போ நான் யூடியூப்ல டக்குன்னு சின்ன சின்ன ரீல்ஸ் பார்க்கணும்னா கீர்த்தி பிளாக்ஸ் அண்ட் யூடியூப்ல காசி மாலை பத்தி போட்டுருவேன். பாருங்க, இது பாருங்க. இதுல ப்ளூ கலர் சிக்னட்டி ஸ்டோன்ஸ். சிக்னட்டினா என்ன மேம் அப்படின்னா, டைமண்ட்க்கு சோ நியர், ஆனால் ரீசெல்லிங் வேல்யூ வராது அதுக்கு. டைமண்ட்க்கு சோ நியர். இது எப்படி இருக்கு பாருங்க. இது என்ன, எத்தனை பவுன்? முக்கால் பவுன் தான் பாருங்களேன். இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. தோடு போட்டாலே பளிச்சுன்னு இருக்கும் முகம். ஏன்னா எமரால்டு ஸ்டோன்ஸ், இதெல்லாமே எமரால்டு ஸ்டோன்ஸ். செம்ம சூப்பர் டூப்பர். இது பாருங்க எப்படி இருக்கு. தோடுல இந்த ரகங்கள், ஐயோ இது இதுவுங்க. இது பாருங்களேன், அல்டிமேட்டுங்க. எப்படா அதே தான், அதே அது. அந்த எப்படா நம்மளே கேட்டுக்கணும். இதோட இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு நான் கஷ்டப்படுறேன். சூப்பர் டூப்பர். என்ன சொல்றது, ஏது சொல்றது, எப்படி சொல், தோடுல இத்தனை ரகங்களா அப்படின்னா. எங்க நான் இங்க வந்திருக்கீங்க, உங்க வைஃப் பார்க்க வந்திருக்கீங்களா? லைவ் கீர்த்தி மேம் பார்க்க வந்தேன். பியூட்டிஃபுல். ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சிச்சு நான் இதோட. கேர்ள் பேபி டைமண்ட் ஸ்டெட்டு 100% கிடைக்கும். டைமண்ட் ஸ்டெட்டில் சின்ன சின்ன டைமண்ட் ஸ்டெட்டு ஒரு 2 weeks பிஃபோர் நிறைய போட்டிருக்கேன். நியூ அரைவல் சொல்லிட்டு ரேட்டே நம்ம இது பண்ணாமல் அவ்வளோ டைமண்ட் ஸ்டெட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. டைமண்ட் ஸ்டெட்ஸ் மட்டும் கிடையாது, 18 carat சாலிட் கோல்டில் வரக்கூடிய 4 gramல அந்த டைமண்ட் பெண்டன்ட்டோட வரக்கூடிய ஸ்டெட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். இது செயின் வெரைட்டிஸ் மேம். இது சொராஸ்கி வித் ரூபி அண்ட் இதை தான் இப்போ காமிச்சோம். எனக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக வேணும்னா இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். சூப்பர் டூப்பர் மேம், இதெல்லாம் வேற லெவல். அதுல இது பாருங்க, இன்னும் தனி ஸ்பெஷலடா. நல்லா இருக்கும் மேம், இதெல்லாமே சூப்பரா இருக்கும். இது பாருங்களேன், இன்னும் அழகா இருக்கு. இது சி லைட் வெயிட் தானே. இது லாஸ்ட் ஒன் ஒன்ன டிமாண்டா போயிட்டு இருக்கு. அந்த பீஸ் இப்ப ரீ ஆர்டர் பண்ணி, திஸ் ஒன் அது ரீ ஆர்டர் கொடுத்துறோம். அந்த டான்சிங் டால் கொடுத்தோம்ல. ஆமாங்க. நிறைய பேர் அந்த லாஸ்ட் 5 grams உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். கொடுத்துருக்கோம், போடல. நல்லா இருக்கா? நன்றி. இப்ப காலேஜ் ஓபன் ஆக போகுது அப்படின்றதுனால தனி ஸ்பெஷல் செயின் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. செயின்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பவுன் வரும் ஏன்னா இதுவும் அதே மாதிரி இந்த ஜிமிக்கு இருக்குல்ல, இந்த ஜிமிக்கு இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த ஜிமிக்கு வந்துட்டு ஆன்டிக் சொராஸ்கி. ஆன்டிக் சொராஸ்கினா ஆன்டிக்கில் கை வேலைப்பாடுகளில் செதுக்கப்பட்ட டிசைன். அதில் சொராஸ்கி அந்த இது வைங்க, அந்த கார்டு இங்கே வச்சுக்கல. ஸோ சொராஸ்கி அப்படின்றது வந்து தனி ஸ்பெஷல். HUID அப்படின்னு சொல்லிட்டு, ஹால்மார்க் யூனியன் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியான ஒரு, அதுக்கு ஒரு ட்ரேட்மார்க்கே. இப்போ நம்ம ஜுவல்லில் என்ன சொல்லுவோம், ஹால்மார்க் 916 கேட்போம் நம்ம இல்லையா. ஹால்மார்க்கும் இருக்கு, HUID இப்போ வரணுன்றது கம்பல்சரியா. அந்த HUID இவங்கள்ட்ட வந்தாச்சு அவ்வளோதான். எப்படி பேச வேண்டியதா இருக்குது. ஏய் என்றா, அது வேற அழகா இருக்கு. முத்து செயின் சூப்பரா இருக்கு. முத்து எத்தனை பவுன்? முத்து லெஸ் பண்ணி 3/4 pound தான் மேம். 6 gram முத்து லெஸ் பண்ணி சூப்பரா இருக்கு. 6 gram. வாவ், இது 1.5 pound. இது 1.5 pound எப்படி இருக்கு பாருங்களேன். இதுல ரோடியம் இதான் சொன்னேன், இந்த பால்ஸ் மை குட்டி 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 ரோடியம் பால்ஸ். என்ன ஒரு அழகு. போரு போரு போரு. இது ஒண்ணு காமிச்சா இப்படி பண்ற பாடு.
நான் உங்களுக்கு உங்க செக்ஷன் முடிச்சிட்டோண்ணா, இப்படிலாம் படுத்தாதீங்கண்ணா ப்ளீஸ். ஆஹா வா, புதுசாக வந்தது உங்கள் வைஃப் கிட்ட கொடுத்தா காமிச்சிருவோம். ஸோ சூப்பர் டூப்பர். இதில் இதில் ஒரு பார்த்துங்கண்ணா, எஸ் மாதிரி கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. திஸ் இஸ் பியூட்டிஃபுல் செட்டு. இல்லை இது எத்தனை பவுன்லேருந்து ஆரம்பிக்குது இந்த பெண்டன் செட்ஸ்? இதெல்லாம் 4 கிராம்ஸ்லேருந்தே ஆரம்பிக்குது. வித் ஸ்டெட்டோட 4 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 கிராம்ஸ்னு எப்படி மேம் அப்படின்னா, இந்த மாதிரி டேக் ஒன் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா இதில் ஒரு வேவ்ஸ் வரும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணுங்கள், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஜூம் ஜூம். ஆ ஜென்ஸ் வாட்ச் காம். ஏமா இவங்க காமிக்கிறதெல்லாம் உனக்கு பத்தாது அனந்தினி, மனசாட்சியோட சொல்லி இவங்க காமிக்கிறதெல்லாம் உனக்கு பத்து ரூபா பத்தாது. கேட்டாங்க, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் வாட்ஸ்அப் கோல்டு வாட்சா, ஜென்ஸ் கோல்டு வாட்ச் வேணுமா? ஒன்று ஒன்று இருக்கா, காமிங்க. கண்டிப்பா என்னை காமிக்க சொல்றாங்க, ஜென்ஸ் வாட்ச். நான் இதோட நீங்க கிளம்பிடணும்னா இந்த பக்கம் பாருங்க, டைமண்ட் எல்லாம் இருக்கு. நீங்க 1000, நாங்க 1000 பார்சல் உங்க மூலமா தாண்டிட்டோம்னா இத நான் பிரைஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க போட மாட்டேன்றீங்க. 1000 பார்சல், 1500 பார்சல் வந்துட்டீங்க, நாங்க உங்களுக்கு அதை கிஃப்ட் பண்ணலாம். நாங்க முடியும் எனக்கு கிஃப்ட் பண்றீங்களா? எது இது டேய், ஓனர் வாய் வந்து வரல, ஓ வாயில இருந்து எதுக்கு சொல்ல வாய். 1000 பேர் எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் ஒரு மெட்டி பார்சல போடுறோம், டைமண்ட் நெக்லஸோ தூக்குறோம். அதே மாதிரி சில்வர்ல இதே மாதிரி வாய் பேசினா நான் என்ன பண்ணட்டும்? கொஞ்சம் கூட அந்த வாய் குறையலன்னா நான் என்ன பண்ணட்டும்? நானா கேட்டேன், கேட்டது நானா கோபால், இது ஏதாவது குற்றம் உண்டா சொல்லுங்கள், குற்றம் யார் மேல்? வாமா வாமா, இதோட ஸ்கிரீன்ஷாட் எடுப்போம், தோடு மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுப்போம், ரீல்ஸ்ல தோட பறக்க விடுறோம். சரளா சொன்னது சொன்னதுதான், வாக் மக்கள் வந்துட்டாங்க உள்ள. வகிதா டுபாய் மேம், கண்டிப்பா கொடுத்துறேன் மேம். எனக்கு கீர்த்தி மேம் எதுவும் ஆசைப்பட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன கம்பி கட்டுறாங்க பாருங்கன்ற மாதிரி மேம். இது வந்து ஜிமிக்கிஸ்ல இவ்வளவு வெரைட்டிஸ், ஸ்டெப்பு 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 ஸ்டெப்பா ஜிமிக்கிஸ் வேற லெவல். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர் மாதிரி, அதாவது பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் உள்ள வந்து அந்த தேரோட தூண் வந்து அழகா அதுல மகள். திஸ் இஸ் ஆசமடா, அன்பிலீவபிள் ஆன அழகுன்னு சொல்லுவாங்களா அப்படி இருக்கு மேம். சொல்ல வார்த்தை இல்லை மேம், போடுங்க மானே தேனே பொன் மானே. ஆ அதுக்கு தான் வரேன், இதெல்லாம் காமிச்சிடுறேன், கவலைப்படாது. நீங்கள் உட்காந்துக்கோங்க வேணாம். சரி, நீங்கள் எல்லாம் சேல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறேன். என்னென்ன